Good morning friends. In the video la nama paaka porathu theory of literature, literary theory, adula new criticism endra oru topic ipo nama paaka porom. The new criticism enbadu oru american based american artai saarndha ondru endru sollapadugirathu. Aanal idarku munbagave இந்த நியூ கிரிட்டிசிசம் தான் அமெரிக்காவில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஐஏ ரிச்சர்ட்ஸ், டிஎஸ் இலியட், இங்கிலாண்டில் இருக்கிற இந்த இருவரும் இந்த நியூ கிரிட்டிசிசத்திற்கு முன்னோடியாக இருந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸோ இந்த நியூ கிரிட்டிசிசம் என்கின்ற இந்த வேர்ட், இந்த டேர்மை முதன் முதல்ல இந்த நியூ கிரிட்டிசிசம் என்ற தலைப்பில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஜோயல் இ ஸ்பிங்கான் என்பவர் முதன் முதல்ல இந்த தலைப்பில் அவர் பேசினார். ஸோ அதுதான் முதன் முதல்ல நியூ கிரிட்டிசிசம் என்ற ஒரு தலைப்பு முதல்ல வந்துச்சு. அப்படி இதுதான் நியூ கிரிட்டிசிசத்தினுடைய மேனிஃபெஸ்டோ. மேனிஃபெஸ்டோ என்றால் அறிக்கை என்று அர்த்தம். ஆனால் அதுக்கப்புறம் பொதுவாக இது புழக்கத்தில் வந்தது 1941 ஒரு பெரிய அமெரிக்கன் கிரிட்டிக் ஜான் க்ரௌ ரான்சம் என்பவர் அவர் நியூ கிரிட்டிசிசம் என்ற ஒரு புக்கை எழுதி அதை பப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம்தான் இந்த நியூ கிரிட்டிசிசம் என்ற இந்த வேர்ட், இந்த டேர்மே புழக்கத்தில் வந்துச்சு. இதில் இந்த நியூ கிரிட்டிசிசத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, என்ன சொல்கிறாருங்கிறத விட அவர் என்ன செஞ்சாருன்னா, நம்ம ரான்சம், த ஜான் க்ரௌ ரான்சம்ங்கிறவர் திருப்பி இந்த நியூ கிரிட்டிசிசத்தை பற்றி விடாமல் முயற்சி பண்ணி, இந்த நியூ கிரிட்டிசிசம் என்பது ஒரு தனியான ஒரு மூமெண்ட், ஒரு ஸ்கூல், அது ஒரு தியரி. நியூதான ஒரு புக்கை எழுதிட்டு அதோட வேலை முடிச்சு போயிடல. நியூ கிரிட்டிசம்ங்கிறது இட் இஸ் எ நியூ தியரி, இட் இஸ் எ நியூ தாட், எ ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வந்தவர் நம்முடைய ரான்சம் அவர் தான். ஸோ முதல்ல அந்த டேர்மை முதன் முதல்ல பயன்படுத்தினது அப்படின்னா அது ஜோயல் இ ஸ்பிங்கான். ஆனால் இந்த புக்கு எழுதி இந்த நியூ கிரிட்டிசிசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னாக்க ஜான் க்ரௌ ரான்சம். இப்போ இந்த நியூ கிரிட்டிசிசம் தோன்றினதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. முதல் காரணம், இந்த கான்டெம்பரரி இங்கிலாண்ட்லேயும் அமெரிக்காவிலையும் அந்த சமயத்தில் இருந்த லிட்ரேச்சர் படித்த இலக்கிய படைப்பாளிகள், அந்த இலக்கிய விமர்சனர்கள், அதாவது லிட்ரேச்சரை உண்டாக்குறவங்க, அதே சமயத்தில் இந்த லிட்ரேச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணுற கிரிட்டிக்ஸ், இந்த கிரிட்டிக்ஸ் லிட்ரேட்ஸ், இவங்களுக்கு அந்த கான்டெம்பரரி லிட்ரரி சிச்சுவேஷன் அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அப்படின்னா இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், வேகமாக அறிவியல் வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. அதன் விளைவாக சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் லிட்ரேச்சரும் லிட்டரரி கிரிட்டிசிசம், இந்த ரெண்டுமே எந்த வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக தேங்கி போய் கிடக்கு. ஏன் இப்படி தேங்கி போய் கிடக்கு அப்படின்னா, அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மாரல் அண்ட் சோஷியல் வேல்யூஸ், மனிதர்கள் எவ்வளவுதான் மாறினாலும் அவனுடைய மாரல் ஒழுக்க சிந்தனைகளும் சமூக மதிப்பீடுகளும் இன்னும் பழமை சார்ந்ததாகத்தான் இருக்கும். அது வந்து அவ்வளவு சீக்கிரம் மாறாது. இப்போ நம்ம சினிமாவில், டிவியில், இதில் எல்லாம் வந்து காதல் அப்படின்னா அது ரொம்ப ஒஸ்தி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஒத்துக்குவோம். ஆனால் அதே இது நம்ம வீட்டுக்குள்ளே வருது, நம்ம பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா யாராவது காதலிக்கிறாங்கன்னா உடனே நமக்கு மைண்ட் வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது, அது டென்ஷன் ஆகிடும். அதுவும் நம்ம காதலிக்கிறவங்க வேறு ஏதாவது நம்முடைய அந்தஸ்தை விட கீழே இருக்கிற, நம்ம கேஸ்ட்டை விட கீழே இருக்கிறவங்க அல்லது வேறு ரிலீஜியனாலாம் இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. ஆனால் இதே இது ஒரு சினிமாவில் நடக்குது அப்படின்னாக்க பார்த்து ஆகா பாவம், அந்த காதலர்களுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம மைண்ட் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா நமக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு நடந்தால் நம்ம மைண்ட் அதை ஒத்துக்கவே ஒத்துக்காது. இதுதான் அந்த ஓல்டு ஃபேஷன், இந்த பழமை வந்து இந்த ஒழுக்கத்திலும் சமூக மதிப்பீடுகள்லையும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பழமை, இதுதான்
இந்த இலக்கியம் இலக்கிய வளர்ச்சிக்கும் இலக்கிய திறனாய்வு லிட்ரரி கிரிட்டிசிசம் இதனுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய தடையாக இருந்தது இதுதான். இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ரைட்டர்ஸ் இந்த எழுத்தாளர்கள் வந்து அதற்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்படின்னு நினச்சி ஆக ஓல்டில் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஆனால் அந்த ஓல்டில் இருக்கிற டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் பழமையில் இருக்கின்ற டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது நம்மளை புது லைனில் திங்க் பண்ண வைக்கிது. இந்த மாதிரி பழமையில் இருக்கின்ற ஒரு திருப்தியற்ற தன்மையும் அதன் விளைவாக புதுமையை நோக்கிய நம்முடைய சிந்தனை இவைகள்தான் நியூ கிரிட்டிசிசத்திற்கு விதையாக அமைந்தது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது இந்த கிரிட்டிக்கல் டிஃபெண்டர்ஸ் அதாவது இமேஜிசம் இமேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் அந்த இமேஜ் இதை கிரிட்டிக்கல் டிஃபெண்ட் இதை கிரிட்டிக்கலாக இந்த இமேஜிசத்தை டிஃபெண்ட் பண்ணுறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது கிரிட்டிசிசம் தோன்றுவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஸோ இவங்க தான் தயாரானாங்க இமேஜிசம். அப்புறம் அந்த இமேஜிசத்தை கிரிட்டிக்கலாக டிஃபெண்ட் பண்ணுறவங்க இவங்க ஒரு புது நியூ கிரிட்டிசம் வரணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அவங்க வரணும்னு அதை விரும்பினாங்க. இதில் டிஎஸ் ஹியூல்ம்ஸ் HULMES அப்படிங்கிறவர் ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் என்ற ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதினார். இட் இஸ் இன் ப்ரோஸ். அது ஒரு இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா சொல்லலாம். இதுதான் மாடர்ன் கிரிட்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ப்ரோஸ் டாக்குமெண்ட்டாக இருந்தது இந்த டிஎஸ் ஹியூல்ம்ஸ் எழுதின ஸ்பெக்குலேஷன்ஸ் என்ற புத்தகம்தான். இந்த புத்தகத்தில் ஹியூம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, இந்த போயட் இருக்காங்க பாருங்கள், அவங்க எதை எய்ம் பண்ணணும் அப்படின்னா அவங்க எதை பார்க்கின்றார்களோ அந்த பார்ப்பது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது அவர்கள் மனதிற்குள் தோன்றுகின்ற ஒரு ஐடியா ஒரு கருத்து. ஸோ மனதுக்குள்ளே தோன்றுகின்ற கருத்து அல்லது அவர்கள் பார்க்கின்ற ஒரு பொருள் இவைகளை அப்படியே சொல்லணும். இதுதான் ஒரு போயட்னுடைய எய்ம். அதான் எப்படின்னு சொல்லனா எக்ஸாக்ட் கர்வ் இருக்கணும். கர்வ் அப்படி இப்போது ஒரு பெண்ணை பற்றி நாம் சொல்லும்போது வரையும்போது என்ன பண்ணுவாங்க, அது கரெக்டாக அந்த இடுப்பை வந்து அப்படி வரைவாங்க அல்லது அந்த மூக்கை வந்து கரெக்டாக அப்படி வைப்பாங்க, அதுதான் அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குற பொண்ணுக்கு இப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் படம் வரையும் போது மூக்கை வந்து அந்த ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி கர்வை போட்டு விட்டீங்க அல்லது இடுப்பை வந்து அந்த கரெக்டாக அந்த கர்வ் இல்லாமல் கொஞ்சம் பல்ஜாக போட்டு விட்டிங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப அப்படியே அசிங்கமாக போயிடும். ஸோ அந்த கர்வ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இடுப்பாக இருந்தாலும் சரி ப்ரெஸ்டாக இருந்தாலும் சரி நோஸாக இருந்தாலும் சரி அந்த எக்ஸாக்ட் கர்வ் இருக்கணும். அதுதான் ஒரு போயட்னுடைய எய்மாக இருக்கணும். தான் பார்த்த பொருளை அப்படியே அதை படிக்கிறவங்களுடைய மைண்டில் வந்து அப்படியே நான் என்ன பார்த்தனா அதை அப்படியே நீங்கள் நான் சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ளே அதே ஃபிகர் வந்துச்சுன்னா நான் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படி நான் ஒன்று சொல்லிக்கிட்டுருக்கேன் நீங்கள் ஒன்று கற்பனை பண்ணிட்டீங்கன்னா நான் சரியாக அதை கன்வே பண்ணலேன்னு அர்த்தம். ஒரு போயட்டுங்கிறது அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ண கருத்து அல்லது தான் பார்த்த ஒரு பொருளை அப்படியே அவன் சொல்லணும், அந்த எக்ஸாக்ட் கர்வ் இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஹியூம் வந்து இதில் வந்து சொல்கிறார். அப்படி ஹியூம் இதிலேருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, நாம் வந்து டெக்ஸ்ட்டை ரொம்ப க்ளோஸாக ஸ்டடி பண்ணணும். இப்போ ஒரு போயட்னுடைய எய்ம் வந்து பார்த்ததை அப்படியே சொல்கிறது அல்லது அவன் மனசில் தோன்றின கருத்தை அப்படியே சொல்கிறது. அப்போ அப்படியே அவன் என்ன சொல்கிறாங்கிறத ரீடர் வந்து அப்படியே படிக்கணும். அப்போது ஒன் ஷுட் ஸ்டடி வெரி க்ளோஸ்லி தி ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை அப்படியே க்ளோஸாக ஸ்டடி பண்ணணும். இதுதான் இந்த நியூ ஸ்கூல் இருக்கு இல்லையா, இந்த நியூ கிரிட்டிசிசம் இதற்கு மிக அடிப்படையானது என்று ஹியூம் சொல்கிறார். இதே விஷயத்தை எஸ்ரா பவுண்ட் அவரும் இதை வந்து வலியுறுத்துகிறார். ஆமாம், ஒரு ஸ்டடி ஆஃப் போயட்ரின்னு வந்து ஃபார்மலிஸ்டிக் ஸ்டடி ஆஃப் போயட்ரியும் அவர் வலியுறுத்துகிறார். இந்த ஃபார்மலிஸ்டிக் ஸ்டடி ஆஃப் போயட்ரினா என்ன அர்த்தம், இப்போது சட்டை போடும்போது பார்த்துருப்பீங்க ஜென்ஸ் எல்லாம் இது ஃபார்மல் இது கேஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மல் ஷர்ட் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ஒரு ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு பெரிய ஆட்களை மீட் பண்ண போகும்போது அப்போ நீங்கள் போட்டுக்கிற ஷர்ட்டுக்கு பேர் ஃபார்மல்னு பேர். அது வந்து அந்த ஒரு டிக்னிஃபைடாக இருக்கணும். அது
கேஷுவலுங்கிறதுக்கு சட்டை வாங்கும்போது கேஷுவலுக்காக வாங்குறது, சும்மா வீட்டில் போட்டுக்கிறது, அப்படியே வெளியில போகும்போது சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறது, அதுக்கு நீங்கள் கேஷுவலாக போகலாம். ஆனால் ஒரு ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் ஒரு கேஷுவல் ஷர்ட் போட்டு போக முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்காது, ரெஸ்பெக்ட் இருக்காது. அது மாதிரி ஒரு ஸ்டடி ஆஃப் போயிட்ரி எப்படி இருக்கணும்னா, ஒரு ஃபார்மலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறார். அதாவது ஒரு டிக்னிஃபைடாக கம்பீரமாக அப்படி இருக்கணும் அப்படின்னு எஸ்ரா போட்டும் வலியுறுத்துகிறார். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் வந்து என்ன செய்யணும்னா, நியூ கிரிட்டிசிசத்திற்கு இந்த சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, மனோதத்துவ நிபுணர்கள், அவர்களும் தங்களுடைய பங்களிப்பை அளித்திருக்கின்றார்கள். நியூ கிரிட்டிசம் தோன்றுவதற்கு அவர்களும் ஒரு காரணம். அதில் ஜார்ஜ் வாட்ஸன், என்பவர் அவர் வந்து ஐஏ ரிச்சர்ட்ஸை பற்றி சொல்லும் பொழுது, இந்த நியூ கிரிட்டிசிசத்தில் ஐஏ ரிச்சர்ட்ஸினுடைய பங்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி எழுதுகிறார். ரிச்சர்ட்ஸ் கிளைம் டு ஹாவ் பயோனீட் ஆங்கிலோ அமெரிக்கன் நியூ கிரிட்டிசிசம் ஆஃப் த 30s அண்ட் 40s இஸ் அன்அசைலபிள். 1920ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில், 1930 அல்லது 40களில் ஆங்கிலோ அமெரிக்கன் கிரிட்டிசிசம், இது வந்து ஆங்கில அமெரிக்க நியூ கிரிட்டிசிசத்தில் ரிச்சர்ட்ஸினுடைய பங்கு, அவருடைய அவர் முன்னோடியாக இருந்த அவருடைய அந்த பங்கு என்பது தவிர்க்க முடியாதது, அவரை தவிர்த்துட்டு நீங்கள் நியூ கிரிட்டிசிசத்தை பற்றி பேசவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த நியூ கிரிட்டிசிசத்திற்கு ஒரு தியரட்டிக்கல் ஃபவுண்டேஷன் போட்டதே ஐஏ ரிச்சர்ட்ஸ் தான் அப்படின்னு அதை பற்றியும் சொல்லிட்டு, அந்த தியரட்டிக்கல் ஃபவுண்டேஷனில் வெர்பல் அனாலிசிஸுக்கான டெக்னிக்கை பில்டு பண்ணி கொடுத்துருக்காரு. அதுதான் அதனுடைய தியரட்டிக்கல் ஃபவுண்டேஷன். இதுதான் ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து நியூ கிரிட்டிசிசத்துக்கு செய்தது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, இப்போ இவருடைய இவருடைய இந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் எழுதியிருக்கார் ஐஏ ரிச்சர்ட்ஸ். ஸோ இவருடைய இந்த ஸ்டடீஸின் மூலமாக, இவருடைய இந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசத்தின் மூலமாக இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன வலியுறுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், டெக்ஸ்டுவல் ஸ்டடியை வலியுறுத்துகிறார். அதாவது ஒரு ஆத்தர்னுடைய டெக்ஸ்ட்டை கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்டடி பண்ணால், அப்படி பண்ணும்போது நம்முடைய மாரல், நம்முடைய ஒழுக்கு, மாரலை பற்றி நம்முடைய கருத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி சோஷியாலஜிக்கல் அல்லது அதர் கன்சர்ன்ஸ், இது எதுவுமே நம்ம அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிக்கும்போது அதில் நம்முடைய இந்த சிந்தனைகள் எதுவுமே பாதிப்பு அடையாமல் நீங்கள் ஒரிஜினலாக படிக்கணும் அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து இதுதான் மாறல்னு நம்ம ஒன்று வச்சுருப்போம். இதை தாண்டி எழுத்தாளர் ஒன்று எழுதிடுறாருன்னு வச்சிங்களா, என்ன இப்படி எழுதியிருக்காரு அப்படின்றோம். அப்படி சொல்லி நம்ம மனசே அதை ஒத்துக்காது. என்ன இப்படி எழுதிட்டான் அப்படின்னு நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோம். நம்ம மனசு அதை ஒத்துக்காச்சு, என்ன இப்படி எழுதிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். அது மாதிரி நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிக்கும்போது உங்களுடைய மொராலிட்டி, உங்களுடைய சோஷியோலாஜிக்கல், உங்களுடைய அந்த சமூக அந்தஸ்து, இது எதுவுமே நீங்கள் ரீடிங் ஹேபிட்ஸை பாதிக்கக்கூடாது. அப்படி எந்த விதமான உங்களுடைய நீதி ஒழுக்கங்கள் இவைகள் எதுவுமே பாதிக்காமல் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நியூ கிரிட்டிக்ஸ் வந்து டைடாக்டிசிசம் டைடாக்ட் அப்படின்னாவே நீதி நூல்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த நீதி நூல்களுக்கு இவர்கள் கொஞ்சம் அப்போஸ்டாக இருக்காங்க. நீதி நூல்கள்ங்கிறது வேறு, நம்ம பழைய ஆட்களுக்கு அப்படி இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனாக வரும்போது இதெல்லாம் அப்படி தாங்க இருக்கும் இந்த உலகம் அப்படின்னு இப்போ எல்லாருமே எடுத்துக்கிறோம். அப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி வந்துருச்சு. இது மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட்டு, உலகம் முழுவதும் தொழிற்புரட்சி, இங்கிலாந்தில் முக்கியமாக இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்துருச்சு. இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதன் விளைவாக அர்பனைசேஷன், நகரமயமாக்கல். ஸோ தொழிற்சாலைகள் பெருக பெருக நகரங்கள் பெருகுது. அப்போது அதே சமயத்தில் போஸ்ட் வார் பெசிமிசம், அதாவது யுத்தத்திற்கு பின்பாக, இப்போ இரண்டாம் உலகமாக, முதல் உலகமாக யுத்தம் முடிஞ்சு இப்போ ரெண்டாம் உலகமாக யுத்தமும் முடிஞ்சு போச்சு. அப்போ உலகமாக யுத்தம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெசிமிஸ்டிக் சென்ஸ் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு சின்ன உயிர் இறக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய தீமையாக அப்படி கருதுனாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஒரு டிவியிலே பார்க்குறோம், ஒரு ஆக்சிடெண்ட்டில் 10 பேர் செத்து போயிட்டான், 20 பேர் செத்து போயிட்டான், நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நியூஸ் நமக்கு வந்து அப்படியே நம்ம உள்ளம் துடிக்கலை. எதை பார்த்தும் எவனுக்கும் உள்ளம்லாம் துடிக்கவே கிடையாது. அதெல்லாம் ஒரு நியூஸாக போச்சு. எத்தனை பேர் மனிதர்கள் சாவதுங்கிறத தினம் ஆக்சிடெண்டில் சாகிறது, அதில் சாகிறது, ஆற்றுல சாகிறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து இவன்லாம் இறுகி போயிட்டான். இந்த
இந்த டாக்டர்ஸை பற்றி சொல்லும்போது எத்தனையோ ஆப்ரேஷனில் எத்தனையோ பேர் இறக்கிறத பக்கத்துலேயே இருந்திருந்து பார்த்து 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 அவனுக்கு வந்து ஒரு சாவுங்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இருக்காது. இப்போ நமக்கு வந்து நம்முடைய யாராவது நம்முடைய உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம துடிச்சு போய் அவன்கிட்ட போனோம்னா அவன் ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவான். அப்போது என்னங்க நான் இவ்வளவு இதாக சொல்கிறேன் நீங்கள் தான் இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்கன்னு நம்ம நினைப்போம். அவனை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி எத்தனையோ பார்த்து 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 இருக்கும். அது மாதிரி தான் இந்த போஸ்ட் வார்டில் எல்லாம் பார்த்து 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 எல்லாமே ஒரு இதாகிடுச்சு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், போஸ்ட் வார் பர்மிசம் இது எல்லாமே மனிதர்கள் மத்தியில் ஒரு விதமான ஒன்று பரவி ஒரு அன்லவ்லி சரௌண்டிங்ஸ், ஒரு லவ்லி சரௌண்டிங்ஸ், அன்பான சூழ்நிலை என்பது மாறி அன்பற்ற சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு எல்லா இடத்துலையும். பணம் எனக்கு எங்கேயாவது மரியாதை கிடைச்சா அங்கே நான் போய் நின்றுடுவேன், எனக்கு பணம் கிடைச்சா அங்கே போய் நிற்பேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. இதை சிலருக்கு வந்து இது கிடைக்கல அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் தாங்களாக ஒரு கற்பனைக்குள்ளே போய் நுழைஞ்சிக்குவான். அதுக்கு பேர் எஸ்கேபிசம்னு பேர். ஒன்று நம்ம இதுக்குள்ளே செய்ய முடியலைன்னா என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே தலையிடாமல் ஒதுங்கி நின்று நாம் எஸ்கேப் ஆகிறது. இது மாதிரி சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எஸ்கேபிசம் என்ற ஒரு பிரின்சிப்பிளை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு பேர் எஸ்கேபிஸ் லிட்ரேச்சர்னு பேர். இப்போ மற்றவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சமயத்தில் தான் இந்த நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒன்று வந்து அவங்க தான் எந்த ஒரு ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த இலக்கியமாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் என்ன பண்ணால் க்ளோஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோஸ் கான்சன்ட்ரேஷன் அட்லீஸ்ட் ஃபார் த டைம் பீயிங், அந்த நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துக்காவது உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அதுக்குள்ளே திணிக்காமல் நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் ஆகாமல் நியூ லிட்ரேச்சரை ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்கள் கவனம் செலுத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடுத்தது இந்த நியூ கிரிட்டிக்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன். இந்த லிட்டரரி கிரிட்டிசிசத்திற்கு நியூ கிரிட்டிக்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் என்பது ஓரளவுக்கு கன்சிடரபிள், ஒரு கணிசமான அளவிற்கு இந்த நியூ கிரிட்டிக்ஸ் வந்து லிட்டரரி கிரிட்டிசிசத்திற்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல லிங்க்விஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன்னா மொழியியல். அதுக்கு முன்னாடியெல்லாம் லிங்க்விஸ்டிக்ஸுங்கிறதுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்தில் இந்த லிங்க்விஸ்டிக்ஸுங்கிறது, இந்த மொழியியல் என்பது மிகவும் ஒரு வளர்ந்த துறையாகி எம்ஏ லிங்க்விஸ்டிக்ஸை படிக்கிற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் லிங்க்விஸ்டிக்ஸுங்கிறது இலக்கியம்தான் இருக்கும், அந்த இலக்கியத்தில் லிங்க்விஸ்டிக்ஸ் ஒரு சின்ன பகுதி. ஆனால் இப்போ லிங்க்விஸ்டிக்ஸுங்கிறது இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல், இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அது மாதிரி லிங்க்விஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன், ஒரு ஸ்டடி ஆஃப் போயட்ரியில் லிங்க்விஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்பது நியூ கிரிட்டிக்ஸ்னால தான் இந்த லிட்டரரி கிரிட்டிசிசத்துக்கு கிடைத்த ஒன்று. ஸோ இதன் மூலமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் ரீடர்ஸு அதிகமாகிடுச்சு. இந்த நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் அதிகமானதுனால இவங்க ஒரு இவங்களுடைய ஆப்போனன்ட்ஸ், அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறவன் பழமைவாதிகள், அந்த பழமைவாதிகளில் இருந்து முழுக்க முழுக்க மாறுபட்டவர்களாக இந்த நியூ கிரிட்டிக்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லிட்ரேச்சர்னுடைய ஸ்டடியில் ஒரு நியூ ஸ்டைலை இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படி தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்படி படிக்கணும்னா லிங்க்விஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் வந்து அதை மொழியியலாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனை அதாவது இப்போது நீங்கள் ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், அந்த வேர்டு வந்து நிறைய மீனிங் கொடுத்துரும். அதான் லிங்க்விஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது. இப்போது வா அப்படின்னு சொல்லலாம், வா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் டோன். அப்போது முதல்ல நாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ், இதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சொல்கிறோம், வாங்க வாங்க ஆ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த டோன் அதை தான் லிங்க்விஸ்டிக்ஸ்னு பேர். இங்கே தான் எந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தப்பலாம் அர்த்தம் மாறி போயிடும். நீங்கள் அழுத்தம் கொடுக்கறதுக்கு தந்தாப்பில் அதில் நீங்கள் ரெண்டு வாங்க தான், ஆனால் இந்த ரெண்டு வாங்கக்கும் வித்தியாசம் இருக்குது. எந்த வாங்க சொன்னாங்க, இப்போ நம்மளை வந்து ஒருத்தன் வாங்கன்னு சொன்னதில் எந்த வாங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் அது. அதை வச்சா தான் அவன் நம்ம மேலே மரியாதையாக கூப்பிட்டானா மரியாதை இல்லாமல் கூப்பிட்டானான்னு நமக்கே புரியும். இதுதான் லிங்க்விஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் பேர். ஒரு ஸ்டடி ஆஃப் போயட்ரியில் இந்த லிங்க்விஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் வந்து அந்த போயட்ரியா இல்லை அந்த ஒர்க்கையே முழுசாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா நமக்கு புரிஞ்சிக்க முடியவே முடியாது.
ஸோ அந்த லிங்க்விஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் வந்தவுடனே ரீடர்ஸ் வந்து நிறைய ஆகிட்டாங்க. இவங்க தே ஹாவ் இன்ஜெக்டட், அதான் நியூ லைஃப் இதெல்லாம் முடிஞ்சு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, செல்ஃப் இவாலுவேஷன் அண்ட் த இண்டிகேஷன் தட் தே ஆர் இன்க்ரீசிங்லி ரெடி டு வைடன் தேர் ஸ்டடி ஆர் என்கரேஜிங் சயின்ஸ். இப்போ இந்த நியூ கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செல்ஃப் இவாலுவேஷன், தங்களை சுய மதிப்பீடு செய்து கொண்டார்கள். இது வந்து இந்த நியூ ஸ்டடி, இந்த நியூ கிரிட்டிசிசம் என்ற நியூ ஸ்டடியானது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு என்பதற்கு ஒரு அடையாளமாக இது மாறிடுச்சு. ஸோ இப்போ இதை தவிர இந்த நியூ கிரிட்டிசிசம் தவிர இந்த நூற்றாண்டில் எத்தனையோ விதமான ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம், எவ்வளவு ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரி, ஃபெமினிசம், மார்க்சிசம், எவ்வளவோ வந்துருச்சு. எவ்வளவு வந்தாலும் இந்த நியூ கிரிட்டிசம் என்பது இந்த நூற்றாண்டில் தோன்றிய மிக 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 முக்கியமான ஒன்று. அடுத்தது, இந்த நியூ கிரிட்டிசத்தினுடைய பேசிக் பிரின்சிபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏற்கனவே கொஞ்சம் இதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டாக சொல்கிறாங்க. இப்போது ஒரு நியூ கிரிட்டிக் வந்து ஒரு பொயம் அல்லது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட், அது எதாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஓவியமாக இருக்கலாம், சிற்பமாக இருக்கலாம், அல்லது ஒரு பொயமாக இருக்கலாம், அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு நியூ கிரிட்டிக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதை அதுவாக பார்க்கணும். ஒரு பொயட்ரியை பொயட்ரியாக பார்க்கணும், ஒரு ஆர்ட்டை ஆர்ட்டாக பார்க்கணும். அந்த ஒர்க்கில் இவருடைய கற்பனையும் இவருடைய கருத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் பார்க்கக்கூடாது. இதுதான் முதல் பிரின்சிபிள். ஸோ இவருடைய அட்டென்ஷன் பூரா, இந்த நியூ கிரிட்டிக்னுடைய அட்டென்ஷன் பூரா எப்படி இருக்கணும்னு சொன்னால், இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை அப்படியே, ஒரிஜினல் டெக்ஸ்ட் அல்லது ஒரிஜினல் ஆர்ட், அதை கம்ப்ளீட்டாக பார்த்து அனலைஸ் பண்ணி அது என்ன மீனிங் கொடுக்குதுங்கிறத இன்டர்ப்ரெட் பண்ணி அதை இவாலுவேட் பண்ணணும், மதிப்பீடு செய்யணும். இதுதான் முதல் பிரின்சிபிள், ஒரு நியூ கிரிட்டிக்னுடைய முதல் பிரின்சிபிள் இது தான். ஸோ இதில் என்னன்னாக்க, ஒரு பொயட், ஒரு பொயட்டுங்கிறவர் வேறு, பொயம்ங்கிறது வேறு. ஒரு பொயமும் பொயட்டும் ஒன்று ஆகிடாது. அவங்களுடைய சமூக அந்தஸ்தில் பார்த்தீங்கன்னா, பொயட்டு வேறு மாதிரி இருப்பார், அவர் எழுதின பொயம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொன்னால், நீங்கள் நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஃப்ரான்சிஸ் பேக்கன் அவ்வளவு அருமையான கட்டுரைகளை எழுதியிருக்கார், இப்படிப்பட்ட அறிவாளி என்ன இருக்கு. ஆனால் அவர் எழுதின ஒன்று கூட அவர் வாழ்க்கையில் பயன்படுத்தினதே கிடையாது. அவர் கடைசி காலத்தில் நிறைய பணம் சம்பாதிச்சார், பணம் தான் அவருக்கு முக்கியம், பணம் அவ்வளோ சம்பாதிச்சார், பணக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணார், பணத்துக்காக பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணார். இவருக்கு வந்து எந்த தப்பையும் பண்ணிவிடுவார், அவர் பணம் கிடைக்குதுன்னா எந்த தப்பையும் பண்ணுவார். இப்படி பண்ணி கடைசியில் வந்து இவர் மாட்டிக்கிட்டு, இவர் மீது குற்றம் என்று நிரூபணமாகி, இவரை வந்து இவர் சம்பாதிச்ச முக்காவாசி பணத்தை வந்து கவர்மெண்ட்டை திருப்பி கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. அரசாங்கம் பிடுங்கிட்டு போயிடுச்சு, ஏன்னா இவ்வளவு நீ ஊழல் பண்ணி சம்பாதிச்சது அப்படின்னு. ஸோ இதுதான் இவர், இதுதான் ஃப்ரான்சிஸ் பேக்கன். நீங்கள் இந்த ஃப்ரான்சிஸ் பேக்கனை வச்சுக்கிட்டு அவருடைய எஸ்ஏஸை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும், முதன் முதல்ல நீங்கள் ஒழுங்காக பேக்கனுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ அவருடைய ஒர்க்கை நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன இருந்தாலும் இப்படி அந்த எழுத்து மேலேயும் உங்களுக்கு மரியாதை வராது. அதான் சொல்கிறேன், ஒரு பொயம் வேறு, ஒரு பொயட் வேறு. ஒரு பொயட் வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஆள். இப்போ நீங்கள் இன்னொன்று கூட எடுத்துக்கலாம், நம்ம கிறிஸ்டோபர் மார்லோ. கிறிஸ்டோபர் மார்லோ சின்ன வயசுலேயே செத்து போயிட்டான். என்னடான்னா, அங்கே ஒரு பாரில் இவன் ஃப்ரெண்ட்ஸோடு போய் தண்ணி அடிக்க போயிருக்கான். தண்ணி அடிக்க போனவுடனே அங்கே இருக்க வேற ஒருத்தவங்களுக்கும் இவனுக்கும் சண்டை நடந்துச்சு, தகராறு வந்துருச்சு. அந்த தகராறில் அவன் கத்தியால் குத்தி விட்டான் நம்ம கிறிஸ்டோபர் மார்லோவை. கடைசியில் வந்து கேஸ் நடந்த உடனே அது கிறிஸ்டோபர் மார்லோ தான் தப்பு அப்படின்னு தீர்ப்பாகி அவனுக்கு விடுதலை கிடச்சிருச்சு, நம்ம ஆள் செத்து போயிட்டான். இப்போ இப்போ கிறிஸ்டோபர் மார்லோ, டாக்டர் ஃபாஸ்டஸ், எட்வர்ட் II, ஜூ ஆஃப் மால்டா, இதெல்லாம் படித்து அவர் மேலே நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு அன்பு, பிரியம், மரியாதைலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை பார்க்கும்போது என்னடா, அது கடைசியில் வந்து ஒரு பாரில் போய் சண்டை போட்டு இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு பின்னாடி வந்து கோர்ட்டில் ஜட்மெண்ட் ஆகுது. அப்போது நமக்கு இதை தான் சொல்கிறார். பொயட்டு வேறு, பொயம் வேறு, கிறிஸ்டோபர் மார்லோ வேறு, அவர் எழுதின டாக்டர் ஃபாஸ்டஸ் வேறு. நீங்கள் டாக்டர் ஃபாஸ்டஸை ஒரிஜினலாக படிச்சிருச்சு, என்ன அழகாக எழுதியிருக்கான்னு நீங்கள் ரசிக்கணுமே ஒழிய, நீங்கள் டாக்டர் ஃபாஸ்டனுடைய கேரக்டரை மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் டாக்டர் ஃபாஸ்டஸை படித்து என்ன டாக்டர் ஃபாஸ்டஸ் நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது.
ஸோ அதுதான் இதில் சொல்கிறான். பாயிண்ட் வேறு, அவருடைய சோஷியல் மில்யூ, சோஷியல் மில்யூன்னா அவருடைய சமூக சோஷியல் ஸ்டாண்டர்ட், சமூக அந்தஸ்து. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து மிக தாழ்ந்த நிலையில் இருக்கிறவன் கூட இருப்பான், ஆனால் அவனுடைய படைப்பு பார்த்திங்கன்னா மிக உயர்ந்ததாக இருக்கும். மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவனாக இருப்பான். ஒரு அற்பமான படைப்பாக கூட இருக்கும், அவனுடைய படைப்பில் வந்து கொஞ்சம் ஏதோ வக்கரம் பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கணும். அதனால் நீங்கள் எதை அதை அதுவாக பார்க்கணும், ஒரு பொயமா பொயமாக பார்க்கணும், ஒரு பாயிண்ட்டாக பாயிண்ட்டாக பார்க்கணும். ஸோ அதனால் ஒரு கிரிட்டிக் என்ன செய்யணும்னா, அவர் டெக்ஸ்டுவல் ஸ்டடிக்கு தான் முழு கான்சன்ட்ரேஷன் பண்ணணுமே ஒழிய, அந்த பொயட்டை பற்றி அல்லது அந்த ரைட்டரை பற்றினா ஒரு க்ளோஸ் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பண்ணக்கூடாது என்பது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, மாரல் கன்சிடரேஷன், ரிலீஜியஸ் கன்சிடரேஷன். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாரல், முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் திரும்பி ரெப்படிஷன் தான் வரும். நீங்கள் ஒரு நமக்குன்னு ஒரு மாரல் வச்சுருப்போம், இதுதான் சரி, இதை மீறி யார் செஞ்சாலும் நமக்கு வந்து தப்பு. இப்போ போய் நீங்கள் வந்து ஒரு இப்போ நமக்கு வேணுங்கிற பொண்ணு அல்லது நம்ம அக்கா தங்கச்சி நாலு பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு இருந்தால் நமக்கு பிடிக்குமா? ஏன்னா அது தவறுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இதே இது நீங்கள் வந்து ஒரு பாம்பேலையோ அல்லது ஒரு சென்னையில் ரொம்ப ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரியான சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் தே ஹாவ் நியூமரஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவாங்க, பார்ட்டிக்கு போவாங்க, பாருக்கு போவாங்க. அப்போ அவங்க எல்லாமே ஒழுக்கங்கெட்டவர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய கன்சிடரேஷனை நம்ம மைண்டில் எப்படி இருக்குன்னா அந்த, ஏன்னா நமக்கு வந்து அப்படி பழக்கம் இல்லை, அதனால் அப்படி போகிறவங்க எல்லாமே ரொம்ப மோசமானவங்க, ஒழுக்கக்கேடானவங்கன்னு தான் நம்ம மைண்டில் நினைப்போம். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் வந்து ஒழுக்க கேடானவர்கள்ங்கிற மனசு தான் நமக்கு இருக்கும். அவங்க ரெண்டு மூணு டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் அவங்க இருக்கிறவங்க யாருமே ஒழுக்க கேடானவர்கள் இல்லை. அங்கே இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்கள் இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களுடைய மனைவிகள்லாம் எவ்வளவு கற்புடையவர்களாக இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க இல்லை. ஆனால் நமக்கு பூரா அவங்கெல்லாம் அப்படி ரொம்ப இம்மாரல் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்படித்தான் நம்முடைய கன்சிடரேஷன் இருக்குது. அதே மாதிரி ரிலீஜியஸ் கன்சிடரேஷன், நமக்கு நம்ம ரிலீஜியனை பற்றி தான் ரொம்ப ஒஸ்தியாக இருக்கும். இந்த ரிலீஜியனை தவிர வேறு எந்த ரிலீஜியனை பற்றி என்ன சொன்னாலும் நம்ம மைண்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது, நமக்கு இந்த தான் இருக்கும். இதை தவிர வேறு எந்த ரிலீஜியஸ்காரன் என்ன செஞ்சாலும் அவன் வந்து தப்பாக செய்கிறான், அவள் சரியில்லை, நம்ம ரிலீஜியன் தான் சரி அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் அந்த மாரல் ரிலீஜியஸ் கன்சிடரேஷன். இதே மாதிரி சோஷியல் கன்சிடரேஷன், ஒரு சமூகத்தில் ஒரு பொலிட்டிக்கலை, நான் டிஎம்கேயாக இருந்தேன்னா டிஎம்கே செஞ்சது எல்லாமே எனக்கு ரைட்டுன்னே தோணும், ஏடிஎம்கே என்ன செஞ்சாலும் எனக்கு தப்புன்னே தோணும். மோடி எவ்வளோதான் பிரமாதமாக செஞ்சார்னாலும் மோடினா அவன் பிடிக்காது பிடிக்காதுன்னு அவன் சொல்லிகிட்டே உட்காந்துருப்பான், ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு மைண்டில் மைண்ட் செட் ஆகிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாரலை மொராலிட்டியை பொறுத்து, ரிலீஜியஸை பொறுத்து, சமூகத்தை பொறுத்து, பாலிட்டிக்ஸை பொறுத்து, என்விரான்மெண்ட்டை பொறுத்து, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மைண்ட் செட் இருக்கும். இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் அப்ரோச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி த டீட்டெயில்ஸ் ஆஃப் த போயட்ஸ் பயோக்ராஃபி, போயட்னுடைய பயோக்ராஃபியை ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டு சின்ன வயதுலாம் இப்படியெல்லாம் பண்ணால் இவன்னா பெரிய யோக்கியமா அப்படி சொல்லக்கூடாது. அவன் எழுதின எழுத்து மிக உயர்வாக இருக்குன்னு தான் படிக்கணும். இது எல்லாமே ஒரு லிட்ரேச்சரை ரியலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான தடைகள். நம்முடைய மாரல் கன்சிடரேஷன், ரிலீஜியஸ் கன்சிடரேஷன், சோஷியல், பொலிட்டிக்கல், என்விரான்மெண்டல், எக்கனாமிக் அந்த எழுதினுடைய பயோக்ராஃபி, இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தடையாக இருக்கும். ஆனால் அவைகளுக்கும் இதுக்கும் இரலவன், பொருத்தம் இல்லை. அது வேறு இது வேறு, ஒரு பாயிண்ட் வேறு, ஒரு பாயம் வேறு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போது இப்போ ஒரு நியூ கிரிட்டிக் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி தான் அவர் பார்ப்பார். அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பயாஸ், ஒரு ப்ரிஜுடிஸ், இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஒர்க்கை, ஒரு பொயமை எடுத்து அந்த பொயத்தை அப்படியே நல்ல ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை அப்படியே படித்து அதை க்ரிட்டிசைஸ் பண்ணுவார். இவருக்கு ஒரு மாரல் பேசிக்கு, இவர் ஒரு ரிலீஜியஸ் கன்சிடரேஷன் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது, அப்படி பண்ண மாட்டார். ஸோ ஒரு ஒர்க்கை, ஒரு நியூ கிரிட்டிக் வந்து ஒரு ஒர்க்கை அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஓப்பன் மைண்டாக வைத்து தான் அவர் அப்ரோச் பண்ணுவார். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னன்னாக்க, இவர் இந்த நியூ கிரிட்டிக்கு, இவருக்கு இப்போ நியூ கிரிட்டிசிசம்ங்கிறது ஒரு தியரி, இப்படி நிறைய தியரி இருக்குது. இப்போ இவர் தியரி தான் இவருக்கு சரின்னே தோணும், மீதி இருக்கிற எல்லா தியரியும் மோசம்னு தோணிடும், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ மற்ற லிட்டரரி தியரிஸ் மேலே இவருக்கு எந்த விதமான ப்ரிஜுடிஸும் நியூ கிரிட்டிக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது, ஒவ்வொரு எந்த பாயம் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்கும், அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். இப்போ ஒரு இந்த கண்டென்ட்
அந்த அதாவது அந்த போயட்ரியில் சொல்லப்படுகின்ற அந்த போயமில் சொல்லப்படுகின்ற விஷயம், அந்த சொல்லப்படுகின்ற விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட ஃபார்மில் சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து ஒரு லிரிக்கில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு லிரிக்கில் சொல்லுவான், சிலதை ஒரு சானட்டில் தான் சொல்லுவாங்க, சிலதை இந்த விஷயத்தை ஒரு ஓடில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு இப்போ ஓட்டு த வெஸ்ட்மென் எழுதுவான், ஓடு எழுதியிருப்பான். இப்படி சிலது பார்த்திங்கன்னா ஒரு எப்பிக்கில் தான் அது மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு எப்பிக் தான் பிடிக்கும்னு வச்சுக்கங்களேன், எப்பிக் தான் பிடிக்கும் எனக்கு, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு சானட்டில் எழுதிட்டு என்ன எழுதியிருக்கேன்டா சானட்டு சே அப்படின்றேன். ஏன்னா எனக்கு வந்து எப்பிக் பிடிக்கும். அப்போ எப்பிக் மைண்ட் செட்டில் இருக்கிற நான் ஒரு சானட்டையோ ஒரு லிரிக்கையோ ஒரு வேர்டில் எழுதப்பட்ட எந்ததையுமே எனக்கு வந்து நல்லா இருக்கவே இருக்காது. அல்லது சானட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அவனுக்கு லிரிக்கை கொண்டு போய் காமிச்சிங்கன்னு வச்சிங்களேன், என்ன லிரிக் என்ன இப்படி இருக்குது, என்ன இப்படி எழுதியிருக்கான், இப்படி இல்லாமல் எழுதுவாங்க சி அப்படின்றான். அப்போது ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஒரு ஃபார்ம் தான் ஃபிட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஃபார்ம் பிடிக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பார்க்காம அந்த கண்டென்ட்டுக்கு அந்த ஃபார்ம் கரெக்டாக இருக்கா அது சரியாக இருக்கான்னு தான் ஒரு நியூ கிரிட்டிக் பார்க்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட்டு. அஞ்சாவது, ஒரு போயட்ரி அப்படின்னு சொன்னாவே அதில் வேர்ட்ஸ் இருக்கும், இமேஜ் இருக்கும், ரித்தம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட மீட்டர் இருக்கும், இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு போயட்ரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு போயட்ரியை படிக்கும்போது வெறும் கண்டென்ட் மாத்திரம் படிக்காமல் இது வேர்ட்ஸு இமேஜு ரித்தம் மீட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையாகத்தான் நீங்கள் படிக்கணும். என்ன ஒன்று ஒன்று ஒன்னோடு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து இது ஒன்றா தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இமேஜை வச்சுக்கிட்டு இது என்ன இந்த இமேஜ் இவ்வளோ மோசமாக இருக்குது, அப்போ இமேஜ் மோசம் அதனால் இந்த போயட்ரியே மோசம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காத இமேஜ் இருக்கிறதுனால இந்த போயட்ரியே மோசம்னு சொல்லக்கூடாது. அந்த போயட்ரிக்கும் அந்த இமேஜும் அந்த ரித்தம் அந்த மீட்டர் அந்த வேர்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா இதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்படித்தான் நீங்கள் வந்து க்ளோஸாக எக்ஸாமின் பண்ணணுமே ஒழிய, ஏன்னா இவைகள் எல்லாத்துக்குமே ஒன்றுடன் ஒன்று தொடர்பு உடையதாக இருக்கும். இவைகளை உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கலைங்கிறதுனால இது சரியா இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இது நியூ கிரிட்டிசிசத்தினுடைய இன்னொரு பாயிண்ட்டு. ஆறாவது பாயிண்ட்டு. ஆறாவது பாயிண்டில் வேர்ட்ஸை ஸ்டடி பண்ணுறது, அந்த வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறது, அந்த வேர்ட்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ நீங்கள் இப்படித்தான் சொல்லணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் 24 hours அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன். 24 hours அப்படிங்கிறத 4 and 20 hours அப்படிம்பா, 2 in 2 days அப்படிங்கிறத இன் அ கப்புள் ஆஃப் டேஸ் அப்படிம்பா, இன் அ கப்புள் ஆஃப் டேஸ் ஏ கப்புள் கப்புள்னாவே ஒரு ஜோடி ரெண்டு, கப்புள் ஆஃப் டேஸ் அப்படின்னா 2 நாட்களில், இன்னும் 2 நாட்களில் என்பதற்கு இன் அ கப்புள் ஆஃப் டேஸ்ன்னு சொல்லிவிடுவான். ஸோ இதுதான் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸு இந்த அரேஞ்ச் பண்ணுறது 24 சொல்கிறது 4 and 20 24 அப்படிங்கிறது ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தை கூட 24, 23, 22 சொல்லிவிடும், ஆனால் இவன் சொல்லும்போது 4 and 20. அப்போது இதுதான் வேர்ட்ஸு. அந்த வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுற விதம், இந்த வேர்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுது ரியாக்ட் பண்ணுது இது எல்லாமே முக்கியம். ஒரு வேர்ட்ஸினுடைய ரோல் என்ன, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேர்டு வந்து சாதாரண இல்லை, ஒரு வார்த்தை என்பது மிக மிக முக்கியமானது. இப்போது அந்த அந்த வேர்டினுடைய லிட்டரரி இம்பார்ட்டன்ஸை தவிர அந்த வேர்டுக்குன்னு ஒரு இமோஷன் இருக்குது. சில வார்த்தைகளே ஒரு இமோஷனை உருவாக்கும், அந்த வார்த்தையை உச்சரித்தாவே நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு இமோஷன் தோன்றும். அது மாதிரி அந்த இமோஷனல் அசோசியேட்டிவ் சிம்பாலிக் சிக்னிஃபிகன்ஸ் இவ்வளவும் ஒரு வேர்ட்ஸுக்கு இருக்குது. சில வேர்ட்ஸே அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு காதல் அப்படின்ற வேர்டே பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர்கள் மத்தியில் அந்த வேர்டுக்கே ஒரு சாம் இருக்கும். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறதே எந்த வார்த்தை வேணாலும் சொல்லுவோம், ஆனால் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவனுக்கு அவ்வளோ தடுமாறும் அவ்வளோ பண்ணும், ஏன்னா அந்த வேர்டுக்கு பின்னாடி ஒரு இமோஷன் செட் ஆகிருக்கு. ஏன் போய் டக்குன்னு யாராவது ஒரு பொண்ணை அல்லது ஒரு பையனை நமக்கு பிடிச்சிச்சுனாக்க போய் டக்குன்னு பார்த்து ஓ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட முடியுமா, அவ்வளோ சுலபமாக? வார்த்தை ஒன்று தான், ஆனால் நீங்கள் போய் அங்கே நின்னோம்னா தான் இந்த வார்த்தை வரவே வராது. அப்போ ஏன் வரல, ஏன்னா இது இட்ஸ் மியர்லி எ வேர்ட். இப்போ என்னைய சொல்லி சொல்லுங்கன்னா சொல்லிவிடுவோம், ஏன்னா நமக்கு ஒன்றும் அந்த வேர்டுக்கு இமோஷன் இல்லை. ஆனால் அந்த ஏஜில் இருக்கிற ஒருத்தனுக்கு தட் வேர்டுங்கிறது மிகப்பெரிய இமோஷன், அந்த வேர்டுக்கு பின்னாடி ஒரு இமோஷன் இருக்குது, அந்த இமோஷன் அந்த வேர்டோட அசோசியேட் ஆகிருக்கு. அப்போது இப்படி தான் ஒவ்வொரு வேர்டுக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு இமோஷனல் இருக்கும், இமோஷனை அசோசியேட் ஆகிருக்கும், சிம்பாலிக்காக இருக்கும். இவ்வளவையும் ஒருத்தன் வந்து க்ளோஸாக பண்ணி அனலைஸ் பண்ணி
அதுக்கப்புறம் தான் ஒரு டோட்டல் மீனிங்கை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இதுதான் நியூ கிரிட்டிக்னுடைய வேலை. ஸோ இப்படி நீங்கள் வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணால் ரொம்ப மைன்யூட்டாக ஆராய்ஞ்சு பண்ணி அப்படி தான் நீங்கள் ஒரு போயட்ரியினுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஆறாவது பாயிண்ட்டு. ஏழாவது, ஒரு போயட்ரிங்கிறது கம்யூனிகேஷன். இப்போது ஒரு போயட்ரிங்கிறது நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா போயட்ரிங்கிறது ஒரு கருத்து, அவ்வளோதானே. அந்த கருத்தை நான் கம்யூனிகேட் பண்ணுறேன், ஆனால் எதன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவேன்? ஒரு லாங்குவேஜ் மூலமாக. ஸோ என்னுடைய போயட்ரியை இங்கிலீஷ் என்ற லாங்குவேஜ் மூலமாகவோ தமிழ் என்ற லாங்குவேஜ் மூலமாகவோ நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ போயட்ரிங்கிறது கம்யூனிகேஷன், ஆனால் அதில் இருக்க லாங்குவேஜுங்கிறது தட் இஸ் த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனை செயல்படுத்துகின்ற ஒன்று லாங்குவேஜ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு போயட்ரியை ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போயட்டிக் லாங்குவேஜை புரிஞ்சிக்கணும். இதுதான் நியூ கிரிட்டிக்ஸுக்கு முக்கியமான வேலை. ஸோ ஒரு நியூ கிரிட்டிக் என்ன செய்யணும்னா, ஒரு போயமை நீங்கள் தரவாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா போயட்டிக் லாங்குவேஜ் உங்களுக்கு புரியணும். இப்போ நிறையா ஏன் போயம் நமக்கு புரிய மாட்டேங்குது, போயம் ஏன் புரிய மாட்டேங்குது, ஆனால் ப்ரோஸ் அல்லது நாவல் நமக்கு ஈஸியாக புரியுது, ஆனால் ஒரு போயட்ரியை படித்தா புரிய மாட்டேங்குது. ஒரு போயட்ரி ஒரு பக்கம் இருக்கும், அதை படிக்கிறத விட ஒரு 100 பக்கத்தில் இருக்கிற ஒரு நாவல் படிக்கிறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்குது. ஏன் இது புரிய மாட்டேங்குது, ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, இந்த போயட்ரி யூஸ் இன்னா போயட்டிக் லாங்குவேஜ். இப்போ நமக்கு போயட்டிக் லாங்குவேஜ் தெரியாது, அதனால தான் அந்த போயட்ரி வந்து நமக்கு புரியவே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு நியூ கிரிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் அந்த வேர்ட்ஸை ரொம்ப க்ளோஸாக படித்து அந்த போயட்ரி அந்த போயட்டிக் மீனிங் ஆஃப் த போயம் போயம்னுடைய போயட்டிக் மீனிங்கை ஒரு நியூ கிரிட்டிக் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நியூ கிரிட்டிக் என்பவர் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் கம்பேரிட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் தான் அப்போஸ் பண்ணுவார். ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசம் இவருக்கு பிடிக்காது, அதே மாதிரி கம்பேரிட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரிட்டிசமும் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னாக்க, இவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் கன்சிடரேஷனுங்கிறது ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சரில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படி கம்பேர் பண்ணி இதையும் வீட்டிலேயே கூட ரெண்டு பிள்ளைங்களையும் ஒன்றோட ஒன்று நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். சில குழந்தைங்க நல்லா படிக்கும், சில குழந்தைங்க நல்லா ஓவியம் தீட்டும், சில குழந்தைங்க நல்லா மரியாதை கொடுக்கும், சில குழந்தைங்கள் மரியாதை கொடுக்காது, இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி தான் ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டையும் இன்னொரு பாயிண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த போயட்ரி வேறு, அவன் எழுதினது வேறு, அவன் வாழ்ந்த காலம், அவனுடைய தன்மை, பழக்க வழக்கங்கள், எவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கும். அதனால் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை கம்பேர் பண்ணி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னா ரொம்ப எச்சரிக்கையோடு நம்ம பண்ணணும். ஏன்னா த எய்ம் ஆஃப் ரைட்டர்ஸ் ஒரே விஷயந்தான், ஆனால் இந்த ரைட்டருடைய எய்ம் வேறு, அந்த ரைட்டருடைய எய்ம் வேறு, ஒரே ஒரு லவ் தான். தீம் வந்து லவ், ஆனால் அந்த லவ் தீமை இவர் ஹேண்டில் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும், இன்னொருத்தர் ஹேண்டில் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம், கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. இதை இப்படியே நீங்கள் ரசிக்கணும், அதை அப்படியே நீங்கள் ரசிக்கணும். ஏனென்றால் ஒவ்வொரு போயட்டுக்கும் அவருக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும், அவருக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இருக்கும். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நியூ கிரிட்டிக்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. இது எட்டாவது பாயிண்ட்டு. ஒன்பதாவது பாயிண்ட்டு, ஒரு நியூ கிரிட்டிக் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆன்டி இம்ப்ரெஷனிஸ்டிக்காக இருக்கணும். அதாவது த இம்ப்ரெஷன் த கிரிட்டிக்ஸ் கிவ் ஆர் பவுண்ட் டு பி வேக் அண்ட் சப்ஜெக்ட். இந்த இம்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள், இந்த இம்ப்ரெஷனுங்கிறது எப்பொழுதுமே ஒரு வேகாகவும் சப்ஜெக்டிவாக இருக்கும். சப்ஜெக்டிவ்னா அகம் சார்ந்தது. இப்போது ஒருத்தரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, அதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க இல்லையா. முதன் முதல்ல உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் நல்ல இம்ப்ரெஷன் வாங்கிட்டான்னு வச்சிங்களேன், அவன் என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தனை பார்க்கும்போதே அவர் மேலே உங்களுக்கு அவ்வளோ பிடித்தம் இல்லை, அவர் எவ்வளோ ஒஸ்தியாக செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு சஸ்பீஷியஸ் ஆகியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிறோம். அதனால் ஒரு போயட்ரியை ஒரு நியூ கிரிட்டிக்கு எப்பொழுதுமே இதைத்தான் இம்ப்ரெஷனிஸ்டிக் அப்படின்னு பேர். இந்த இம்ப்ரெஷனிஸ்டிக்கு நியூ கிரிட்டிக் எப்பொழுதுமே அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா இம்ப்ரெஷனுங்கிறது ஒரு வேகான விஷயம், இது அது ஒரு தெளிவற்ற விஷயம். அதே சமயத்தில் இட் இஸ் சப்ஜெக்டிவ் அகம் சார்ந்தது. நீங்கள் அகம் சார்ந்து ஒன்று மைண்டில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குது, அதை பற்றி நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதை பற்றி எழுதுனாவே எனக்கு பிடிச்சிடும். அப்புறம் எனக்கு இது இது பிடிக்காது, இதை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க, அப்போது எனக்கு அது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லணும், அது எனக்கு பிடிக்காது, அப்படி வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த இம்ப்ரெஷனுங்கிறது வேகாவும் சப்ஜெக்டிவாகவும் இருக்கும். அதனால் ஒரு கிரிட்டிக் வந்து ஒரு ஆப்ஜெக்டிவாக தான் இருக்கணும், சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது. ஆப்ஜெக்டிவாக இருந்து தான் ஒரு போயட்ரியை அவரை அனலைஸ் பண்ணணும். இது 9வது பாயிண்ட்டு. 10வது பாயிண்ட்டு, ஒரு நியூ கிரிட்டிக் எப்பொழுதுமே டெக்ஸ்டுவல் ஸ்டடியை தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணணும். டெக்ஸ்டுவல் ஸ்டடியை கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஆன் த ஸ்டடி ஆஃப் த ஃபார்ம், டிசைன் அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் போயட்ரி. ஸோ டெக்ஸ்டுவல், டெக்ஸ்ட்டை படிக்கணும். டெக்ஸ்ட்டை படிக்கும்போது அதனுடைய கண்டென்ட், அதனுடைய ஃபார்ம், அந்த போயட்ரியினுடைய டெக்ஸ்சர், அதனுடைய டிசைன், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், இதை படிக்கணும். அதே சமயத்தில் இந்த போயட்டு இதை படைக்கும்போது அவருடைய சைக்காலஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்துச்சு. இப்போ நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், இதை க்ரியேட் பண்ணும்போது என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டு, என்னுடைய மனநிலை சைக்காலஜிக்கலாக எந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் சுச்சுவேஷனாக நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் இது இப்படி தான் இருக்கும், அப்படி தான் நீங்கள் அதை படிச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அப்படி தான் அதை பார்க்கணும். ஸோ இந்த அவருடைய சைக்காலஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் மைண்டு என்ன, இதை க்ரியேட் பண்ணும்போது அந்த அப்படி க்ரியேட் பண்ணும்போது அந்த சைக்காலஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் மைண்டு இந்த போயட்ரியை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு என்பதையெல்லாம் ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு க்ளோஸாக நீங்கள் படிக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ், இந்த நியூ கிரிட்டிக்ஸில் சில விஷயங்கள் வந்து ஒரு அவ்வளோதான் இல்லை, அதாவது இதில் நிறைய குறைபாடுகள், லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த குறைபாடுகளையும் லிமிட்டேஷன்ஸ்லையும் எடுத்து கூறிய ஒரு குரூப் ஆஃப் கிரிட்டிக்ஸுக்கு பேர் சிக்காகோ கிரிட்டிக்ஸ்னு பேர். நியூ கிரிட்டிசம் இவ்வளவு இருக்குது, ஆனால் இந்த நியூ கிரிட்டிசிசத்தில் நிறைய சில குறைபாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த குறைபாடுகளை குறிப்பிட்டு சொன்ன ஒரு குரூப் ஆஃப் கிரிட்டிக்ஸுக்கு பேர் சிக்காகோ கிரிட்டிக்ஸ்னு பேர். ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாமே சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சவங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அதனால் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க இந்த கிரிட்டிக்ஸுக்கு பேர் சிக்காகோ கிரிட்டிக்ஸ்னு பேர். இவங்க ஒரு ஹோமோஜீனியஸ் குரூப். ஹோமோஜீனியஸ் என்று சொன்னால் ஒரே மாதிரி மைண்ட் செட் உடைய, ஒரே மாதிரியான தன்மை உடைய ஒரு குரூப்பு. ஆனால் அவங்களுடைய கிரிட்டிக்கல் மெத்தடில் ரொம்ப குறைச்சலான சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி இவங்களுடைய மெத்தட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எங்கேயாவது ரேராக அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ரொம்ப சின்னதாக லிட்டில் டிஃப்ரென்சஸ் சில இடங்களில் இருக்கலாம். இந்த மாதிரியான குரூப் ஆஃப் கிரிட்டிக்ஸ் தான் சிக்காகோ கிரிட்டிக்ஸ் அப்படின்னு பேர். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், சிக்காகோ கிரிட்டிக்ஸில் மிக முக்கியமான ஆள் அப்படின்னா அது வந்து ரொனால்டு கிரேன் அப்படிங்கிறவர் தான் இதில் மிக மிக முக்கியமான ஆள். இந்த குரூப் வந்து ஒரு வால்யூம் ஆஃப் எஸ்ஸேஸ் பப்ளிஷ் பண்ணாங்க, ஒரு குரூப் ஆஃப் இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு எஸ்ஏ எழுதி ஒரு வால்யூம் ஆஃப் எஸ்ஸேஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு பேர் கிரிட்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம். இது வந்து இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு எஸ்ஸே எழுதுறது, அப்படி எல்லா எஸ்ஸையும் 40 பேர் 50 பேர் சேர்ந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு எஸ்ஸே எழுதி எல்லா எஸ்ஸையும் தொகுத்து ஒரு புக்காக போட்டாங்க. அந்த புக்குக்கு தான் கிரிட்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் என்று பேர். இந்த புத்தகத்தில் தான் சிக்காகோ கிரிட்டிக்ஸினுடைய ஒர்க்கு என்ன, அவங்க எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்க, ஒரு கவிதையை அவங்க எப்படி இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ணுறாங்க, அவங்களுடைய இவாலுவேஷன் ஆஃப் அ பாயிண்ட், அவங்களுடைய லிட்ரரி கிரிட்டிசிசம், எப்படி அவர்கள் ஒரு இலக்கியத்தை திறனாய்வு செய்கின்றார்கள் என்பதை பற்றின டீட்டெயிலாம் இந்த கிரிட்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசம் என்ற இந்த புக்கில் இருக்குது. அதில் வரக்கூடிய பல்வேறு கட்டுரைகளில் இதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை இதுக்கு பேர் கிரிட்டிசிசம் ஆஃப் கிரிட்டிசிசம்னு பேர். அதாவது நியூ கிரிட்டிசிசம்ங்கிறது ஒன்று, இந்த கிரிட்டிசிசத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதனால் இவங்களுடைய ஒர்க்கை வந்து கிரிட்டிசிசம் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு கிரிட்டிசிசத்தை ஒரு ஓப்பன் மைண்டோடு அணுகுவாங்க. இப்போ ஒருத்தன் நியூ கிரிட்டிக் அவர் வந்து எழுதிட்டார், அவர் எழுதிட்டான்னா அவர் சொல்கிற
இப்போ ஒரு சினிமாவை பற்றி ஒருத்தன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் நிறைய சினிமா அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அது ரொம்ப தியேட்டர்லேயே ஓடாது, தியேட்டரில் ஓடாது அப்படின்னாவே நான் புரிஞ்சுக்கோ, அது நல்லா கூட இருக்கும் போல இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் உடனே போய் பார்ப்பேன். அதை ரொம்ப அருமையாக இருக்கும். சில சமயங்களில் இந்த மக்களுக்கு அல்லது இவங்களுக்கு சொல்லிட்டாங்களே எனக்கு ஆயிருக்கு அப்படி ஒன்றா வச்சுக்கலாம். அதனால் ஒருத்தன் சொன்ன கிரிட்டிசிசத்தை வச்சுட்டு இதுதான் ஃபைனல்லாம் சொல்ல முடியாது. அது அவனுடைய கிரிட்டிசம், அவனுடைய வியூ இல்லையா. அதனால் ஜென்ரல் பப்ளிக்கினுடைய கிரிட்டிசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு இப்போ சிலருடைய கிரிட்டிசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கிரிட்டிசிசத்தை இவர்கள் ஓப்பன் மைண்டோட அணுகணும். அணுகிட்டு ஒரு ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பல்வேறு விதமான அப்ரோச்சஸ் இருக்குது இல்லையா. அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்னு உங்களுக்கு தியரியில் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஒரு ஒர்க்கை அப்ரோச் பண்ணுறதுலே டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இந்த அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டு, இந்த அப்ரோச்சில் பார்த்திங்கன்னா தப்பு. ஏ அம்மாவனுடைய கோணத்துலேருந்து பார்த்தா இது தப்பு, அப்பாவனுடைய கோணத்தில் பார்த்தா இது ரைட்டு. அப்போ ஒரே விஷயந்தான், ஆனால் இவங்களுடைய அப்ரோச் வேறு, அவங்களுடைய அப்ரோச் வேறு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டடி ஆஃப் ஒர்க்கில், ஒரு ஸ்டடி ஆஃப் அண்ட் ஆர்ட், ஒரு ஆர்ட்டை நீங்கள் படிக்கும்போதும் உங்களுடைய அப்ரோச்சு, உங்களுடைய மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு கிரிட்டிசிசத்தை நீங்கள் பண்ணும்போது அதை ஓப்பன் மைண்டோடு நீங்கள் அணுக வேண்டும். இப்போது நீங்கள் வந்து இந்த அப்ரோச்சு கரெக்டு, அந்த அப்ரோச்சு தப்பு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஒவ்வொரு அப்ரோச்சுக்கும் அதது சரியாகத்தான் இருக்கும். அதனால் தஸ் தி அப்போஸ் டு தி மோனிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் த நியூ கிரிட்டிக்ஸ். ஸோ இந்த நியூ கிரிட்டிக்ஸ் சொல்லுகின்ற ஒரே ஒரு, ஸோ இவங்க சொன்னதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிறத இந்த இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ். ஒன்று அடுத்தது, இவங்க இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நிறைய அரிஸ்டாட்டிலினுடைய தியரி இருக்கு இல்லையா, அரிஸ்டாட்டிலினுடைய பாய்டிக்ஸ், இதை தான் இவங்க பேசிக்காக வச்சுக்கோம் சிக்காகோ கிரிட்டிக்ஸ். அவனுக்கு அதுதான் சரியாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சரை எடுத்த உடனே அதை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க. அதனுடைய ஃபார்ம், அதனுடைய டிசைன், அதனுடைய டெக்ஸ்சர், இது எல்லாத்தையும் இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ் என்ன செய்வாங்கன்னா நல்லா ஆழ்ந்து படிப்பாங்க. படிச்சுட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா நியூ கிரிட்டிக்ஸும் அதுதான் செய்வான். ஸோ இந்த விஷயத்தில் நியூ கிரிட்டிக்ஸும் சிக்காகோ கிரிட்டிக்ஸும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பல விஷயங்களில் சிக்காகோ கிரிட்டிக்ஸும் நியூ கிரிட்டிக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிக்காகோ கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிஸ்டாட்லியன் மெத்தட் அண்ட் அப்ரோச்சை தான் ரைட்டுன்னு சொல்லுவான், அதை தான் ரைட்டுன்னு சொல்லுவான். அதனுடைய பேசிஸில் தான் இவன் சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் இவன் இல்லை, 90% எல்லாமே அரிஸ்டாட்டில் பேஸ் பண்ணி தான் சரின்னு சொல்லுவாங்க. இவங்களும் இவங்க நிறைய அதை அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ் வந்து அரிஸ்டாட்டிலுடைய ரூல்ஸ் அண்டையும் பிரின்சிப்பிளையும் இவனும் ஒத்துக்க மாட்டான். இப்போ நீங்கள் வந்து யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் இருக்குதுன்னு வச்சிங்க. யூனிட்டி ஆஃப் டைம், அப்போது ஒரு ஹீரோ காலையில் எழுந்துச்ச வரைக்கும், சாயந்தரம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கிறத தான் நீங்கள் ஒரு இதில் சொல்லணும். வேணால் ஒரு 2-3 நாளில் நடக்கிற விஷயத்த வேணால் ஒரு 2 மணி நேரத்தில் சொல்லலாம். ஆனால் ஒரு ஹீரோ பிறந்தது, ஹீரோ வளர்ந்தது, அப்புறம் பெருசாகிறது, சாகிற வரைக்கும் இருக்கிறத ஒரு 2-3 நேரம் ஸ்டேஜில் நீங்கள் காட்டினா தப்புன்னு வரும். ஆனால் நீங்கள் எல்லா சினிமாவும் பாருங்கள், எல்லாம் பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இவன் வளர்ந்தது, அப்புறம் இவனுக்கு கல்யாணம் ஆகிறது, இவனுக்கு குழந்தை பிறகு ரயம் காமிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அரிஸ்டாட்டினுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் பிரின்சிப்பிளை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அரிஸ்டாட்டினுடைய பல்வேறு விஷயங்களை இவங்க ஒத்துக்குவாங்க. அடுத்தது, இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு லிட்ரேச்சரை புரிஞ்சிக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்கோ எல்லா வேஸையும் அனலைஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஓல்டர் மெத்தட்ஸாக இருந்தாலும் சரி, நியூவர் மெத்தடாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். ஆனால் நியூ கிரிட்டிக் என்ன பண்ணுவான், ஓல்டு மெத்தட்ஸ் பூரா தப்புன்றான், இவன் நியூ கிரிட்டிக்ஸ் நியூ மெத்தடை தான் இவன் வச்சுக்குவான். இவங்க ஓல்டர் மெத்தட், நியூ மெத்தட், ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடுன்னு கவலைப்பட மாட்டாங்க. எது இதுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை தான் வச்சுக்குவாங்க. சில சமயங்களில் ரெண்டையுமே ஒத்துக்குவான், சில சமயங்களில் ரெண்டையுமே தப்புனாக்கா ரெண்டையுமே தூக்கி எறிஞ்சிடும். அந்த மாதிரியாக இருக்கிறவன் இந்த இது பண்ண. அடுத்தது, இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லிட்டரரி கிரிட்டிசிச லிட்டரரி ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா, இலக்கிய மரபு, இந்த இலக்கிய மரபை ரொம்பவும் தே கன்சர்ன், ரொம்ப இலக்கிய மரபு ரொம்ப முக்கியம், இந்த ட்ரெடிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவன் கருதுவான்.
அதனால் இப்படி இவன் லிட்ரரி ட்ரெடிஷனுக்கு இவன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த லேர்னிங்கும் நீங்கள் அந்த லிட்ரரி ட்ரெடிஷன் தெரியாமல் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியாது. அந்த மரபு, அந்த காலத்தில் அந்த மரபு தெரிஞ்சிச்சுனா தான் நீங்கள் அதை படித்தாவே உங்களுக்கு புரியும். அதனால் சிக்காகோ பீப்புளினுடைய இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸினுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிறது ஹெவியாகவும் இருக்கும், அது கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து எப்பொழுதுமே இந்த வேல்யூ ஆஃப் ட்ரெடிஷன், அந்த பாரம்பரியத்தினுக்கு உரிய அந்த வேல்யூக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு தடவை இந்த கிளாசிக்கல் அண்ட் ரெனைசான் இருக்குது பாருங்கள், அது இப்போ கிளாசிக்ஸ் அண்ட் ரெனைசான்ஸ்னால் என்ன, அதில் எல்லாமே ட்ரெடிஷனுக்கு அதில் முக்கியத்துவம் இருக்கும். ஸோ இவன் ட்ரெடிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இவனை அறியாமலே கிளாசிக்ஸுக்கும் ரெனைசான்ஸ் அப்ரோச்சஸ் டு லிட்ரரி கிரிட்டிசம் இதுக்கு இவங்க அறியாமையே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துறாங்க. ஆனால் இது ரெண்டையும் நியூ கிரிட்டிக்ஸ் தூக்கி எறிஞ்சிட்டான். நியூ கிரிட்டிக்ஸ் வந்து இந்த ரெனைசான்ஸையும் தூக்கி எறிஞ்சிட்டான், கிளாசிக்ஸையும் தூக்கி எறிஞ்சிட்டான், ஆனால் ட்ரெடிஷனையும் தூக்கி எறிஞ்சிட்டான். இவங்க ட்ரெடிஷன், இவங்க கிளாசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இவன் ட்ரெடிஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். ட்ரெடிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இவன் அறியாமலே இவங்க வந்து கிளாசிக்ஸுக்கும் ரெனைசான்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவங்களாக இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்தது இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ்க்கு என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு ஒர்க்கை படிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த மெத்தட்ஸ் இருக்கோ எல்லா மெத்தடையும் அவன் கன்சிடர் பண்ணுவான். எல்லா மெத்தடையும் எடுத்துக்கிட்டு எந்த மெத்தடில் இதை அப்ரோச் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இவனுக்கு இந்த மெத்தட் மோசம், இந்த மெத்தடு, இந்த அப்ரோச்சஸ் தப்பு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த நியூ கிரிட்டிக்ஸை விட இந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்களாக இருக்காங்க. அடுத்தது இதில் இந்த சிக்காகோ குரூப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னாக்கா அது ஆர்எஸ் கிரேன் அப்படிங்கிறவர் தான். இந்த ஆர்எஸ் கிரேன் சிக்காகோ குரூப்பில் ஒரு முக்கியமான கிரிட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆர்எஸ் கிரேன். இந்த ஆர்எஸ் கிரேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அவர் என்ன, அவரின்படி த கிரிட்டிக் மஸ்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டி ஆஃப் ஜெனரல் கிரிட்டிக் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசம். ஒரு லிட்ரரி கிரிட்டிசத்தினுடைய ஜென்ரல் கிரிட்டிக் இதைத்தான் ஒரு கிரிட்டிக் வந்து எப்படியாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது, இந்த கிரிட்டிசிசத்தை நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இது ஓல்டு மெத்தடு, இது இந்த அப்ரோச்சில் இருக்குது, அது எந்த அப்ரோச்சில் வேணால் இருக்கணும், எந்த மெத்தடில் வேணால் இருக்கணும், நீங்கள் எல்லா மெத்தட்லையும் எல்லா அப்ரோச்சஸ்லையும் பார்த்து இதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுமே ஒழிய, ஸோ ஒரு ஜென்ரல் கிரிட்டிக்கை தான் நீங்கள் பயன்படுத்தணுமே ஒழிய, ஒரு ஜென்ரல் கிரிட்டிக் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசத்தை பயன்படுத்தி அந்த ஒர்க்கினுடைய ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதுதான் ஆர்எஸ் கிரேன் சொல்கிறது. இதில் த ஒன்லி சாட்டிஸ்ஃபேக்டரி அப்ரோச் டு தி எக்ஸிஸ்டிங் டைவர்சிட்டிஸ் ஆஃப் கிரிட்டிசம் மஸ்ட் பி ஒன் தட் ரெகக்னைசஸ் எ ப்ளூராலிட்டி ஆஃப் டிஸ்டிங்க்ட் கிரிட்டிக்கல் மெத்தட்ஸ் ஈச் ஆஃப் தம் வேலிட் ஆர் பார்ஷியலி வேலிட் வித்தின் இட்ஸ் ப்ராப்பர் ஸ்பியர். இதுதான் முக்கியமானது, இதை தான் சிக்காகோ கிரிட்டிக் செய்கிறது. இப்போது டிஃப்ரெண்ட், அதான் ப்ளூராலிட்டி அப்படின்னா பலதுன்னு அர்த்தம், பல மெனி அப்படின்னு அர்த்தம். பல கிரிட்டிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஈச் ஆஃப் தம் வேலிட், ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது, அல்லது ஒன்றில் பாதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சிலது நமக்கு ஒத்துக்காதாக கூட இருக்கும். ஆக ஒன்றொன்றும் ஃபுல்லி வேலிட் ஆர் பார்ஷியலி வேலிடாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ப்ளூராலிட்டி ஆஃப் டிஸ்டிங்க்ட் கிரிட்டிக்கல் மெத்தட்ஸை நீங்கள் பயன்படுத்தும், பல்வேறு விதமான கிரிட்டிக்கல் மெத்தட்ஸையும் கிரிட்டிக்கல் அப்ரோச்சஸையும் நீங்கள் பயன்படுத்தி அப்படித்தான் நீங்கள் ஒரு கிரிட்டிசிசத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இதுதான் சிக்காகோ கிரிட்டிக்னுடைய இது சொல்லிட்டாங்க. இப்போ நியூ கிரிட்டிக்ஸ்னுடைய லிமிட்டேஷன், நியூ கிரிட்டிக்ஸில் உள்ள குறைகள் என்ன, ஏன்னா இந்த குறைகளை பேஸ் பண்ணி தான் இப்போ ஞாபகப்படி பார்த்தா இந்த லிமிட்டேஷன்ஸ்க்கு அப்புறம் அந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸ் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நியூ கிரிட்டிக்ஸினுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன, இப்போது இவங்க அந்த நியூ கிரிட்டிக்ஸ் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெக்ஸ்சுவல் அனாலிசிஸ்லையே தான், ஏன்னா நம்ம பார்த்தோம் நியூ கிரிட்டிக்ஸினுடைய வேலை என்னென்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை தரோவாக படிக்கணும், இப்படி படிக்கணும், அப்படி பண்ணிக்கலாம் சொல்லுவோம். அதனால் இவன் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தே ஆர் ஆல்வேஸ் ப்ரீ ஆக்குப்பைட்,
அந்த டெக்ஸ்ட்டை படித்து அந்த டெக்ஸ்டுவல் நாலேஜோடையே இருப்பான். அந்த டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸு, அதில் இருக்கக்கூடிய இமேஜஸ்ஸு, அதில் இருக்கக்கூடிய பேரடாக்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஐரணி, இது எல்லாம் தான், இதை பற்றி தான் அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த போயம் ஆஸ் அ ஹோல் அதை விட்டுருவான். அந்த போயட்ரியில் இருக்க ஒரு வேர்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அந்த போயட்ரியில் இருக்க ஒரு இமேஜ், அந்த போயட்ரியில் இருக்கக்கூடிய பேரடாக்ஸ், அந்த போயட்ரியில் இருக்கக்கூடிய ஐரணி, இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த அந்த போயம் ஆஸ் அ ஹோல் என்பதை அவன் மறந்துடுவான். இது அவன்கிட்ட உள்ள இந்த ப்ரீ ஆக்குபேஷன். முன்கூட்டி அந்த முழுக்க முழுக்க அந்த போயட்ரியே படிச்சுட்டு அந்த போயட்ரியில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், அந்த போயட்ரியில் இருக்கக்கூடிய இமேஜஸ், அந்த போயட்ரியில் இருக்கக்கூடிய பேரடாக்ஸ், இந்த விஷயங்களையே தெரிஞ்சு வச்சுருப்பான். இது ஒன்று. ரெண்டாவது, இவனுடைய அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ அண்ட் டாக்மேட்டிக் அப்ரோச். டாக்மேட்டிக் அப்படின்னா ஒரு ஒரு பிரின்சிபிள். நீங்கள் ஒரு பிரின்சிபிளுக்குள்ளே இருந்துட்டு ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்காது. நீங்கள் உங்களுடைய அப்ரோச் வந்து ஒரு ஃப்ரீயாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் அதை நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்க முடியும். நான் வந்து ஏற்கனவே இது இருந்துச்சுன்னா தான் ரைட் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் உன்னை பார்க்குறேன்னு வச்சிங்களேன், அதில் கொஞ்சம் மாறி போச்சுனாலும் அது தப்புன்னு என்னை அறியாமையே என் மனசு வந்து இது ராங், இது நல்லது இல்லை, இது மோசமானதுன்னு என்னை அறியாமையே சொல்லிவிடும். ஸோ அதனால் இந்த அப்ரோச், இவனுங்க அப்ரோச் போகிறான், அந்த நியூ கிரிட்டிக்னுடைய அப்ரோச் போகிறான் ஒரு டாக்மேட்டிக். டாக்மேட்டிக்னா ஒரு பிரின்சிபிள். ஏற்கனவே இவன் மைண்டில் ஒரு பிரின்சிபிள் செட்டாக இருக்கும். அந்த பிரின்சிபிள் ஏன்னா இது இப்போ மாரல், பழைய மாரல்லாம் மோசம்னு இவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். அதனால் இந்த மாரல் ஸ்டாண்டர்ட் வந்துச்சுனாவே இது நல்லது இல்லை, நல்லா இல்லைன்றான் இப்பான். ஸோ இவனுங்களுக்கு ஒரு டாக்மேட்டிக் அப்ரோச், ஒரு நேரோ அப்ரோச் இவங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த நியூ கிரிட்டிக்ஸ் வந்து தன்னுடைய டெக்ஸ்டுவல் ஸ்டடி மூலமாகத்தான் இவன் என்ன பண்ணுவான், ஒன்று அனலைஸ் பண்ணி அதனுடைய ட்ரூத்துக்கு இவன் வருவான். ஆனால் இதை தாண்டி நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. இவன் மற்ற அப்ரோச்சஸ்லாம் அப்ரோச் யூஸ் பண்ணி ஒரு ட்ரூத்தை கண்டுபிடிக்க இவன் தவறிடுவான். அப்படி பண்ண மாட்டான். இவன் தனக்கு இருக்கக்கூடிய பிரின்சிபிள், தன்னுடைய நேரோ மெத்தட், அதை வச்சு தான் உன்னை இவன் படிக்கிற டெக்ஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி அது ரைட்டாக தப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இது ரெண்டாவது வீக்னஸ். அடுத்தது, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று ஏஸ்தட்டிக் ஃபங்க்ஷன், ஒரு அழகுணர்ச்சி, அதை படிக்கும்போதே ஒரு அழகு இருக்கும். அடுத்தது ஒரு மாரல் ஃபங்க்ஷன் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். இப்போ இந்த பழைய கிரிட்டிசம் பார்த்திங்கன்னா அவங்க மாரல் கன்சர்னுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த நியூ கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவான்னா, இந்த மாரல் கன்சர்னுக்கு முக்கியத்துவமே கிடையாதுன்றான். இவன் அதை நெக்லெக்ட் பண்ணிவிடுவான். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. எப்படி ஏஸ்தட்டிக் சென்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மாரல் ஃபங்க்ஷனும் முக்கியம். பழைய ஆள் மாரல் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பான். ஏஸ்தட்டிக்கை பற்றி, அழகுணர்ச்சியை பற்றி அவனுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இவனுக்கு மாரல் ஃபங்க்ஷன் இவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ இது நியூ கிரிட்டிக்னுடைய ஒரு வீக்னஸ். அடுத்தது, இவங்க இந்த நியூ கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஜெக்டிவாக அல்லது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடியாக தான், ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை சயின்டிஃபிக்காக படிக்கணும், ஆப்ஜெக்டிவாக தான் இருக்கணும், புறம் சம்பந்தமாக புறமாக இருக்கணும், உணர்ச்சி வசப்பட்டு அதை நாங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது, சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும். இதுதான் நியூ கிரிட்டிக்ஸுடைய வேலை. ஆனால் ஒரு பயம்ங்கிறது முழுக்க முழுக்க சப்ஜெக்டிவாக இருக்கும். அதை இவன் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடும், இக்னோர் பண்ணிடுவான். ஸோ இது இவனுடைய குறை. இன்னொன்று, டிஎஸ் இலியட் என்ன சொல்கிறார்னா, ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அதனுடைய லிட்டரரி குவாலிட்டியை தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட்டை அனலைஸ் பண்ணும்போது அதனுடைய லிட்டரரி குவாலிட்டி என்ன இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இதுதான் அக்கார்டிங் டு டிஎஸ் இலியட். அது மாதிரி ஒரு ஒர்க்கினுடைய கிரேட்னஸ், இந்த ஒர்க்கினுடைய கிரேட்னஸை பார்க்கணுன்னா எல்லா மெத்தடும் முக்கியம் அப்படின்னு டிஎஸ் இலியட் சொல்கிறார். ஒரு லிட்ரேச்சருங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருந்தாலும் இதற்கு பல்வேறு விதமான வேல்யூஸ் இருக்குது. இது டிஎஸ் இலியட் சொல்கிறது. ஆனால் இது எதுவுமே நியூ கிரிட்டிக்ஸில் இருக்காது. அடுத்தது, ஒரு லிட்ரரி ஜேர்னல்ஸ், லிட்ரரி ஜேர்னல்ஸ் அப்படின்னா ஒரு இலக்கிய நிழல், இலக்கிய தன்மைகள். இப்போது சிலது சொன்னால் சொன்ன பாருங்கள், சானட்டாக இருக்கும், வேர்டாக இருக்கும், லிரிக்காக இருக்கும், மெலிக்காக இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ ஒரு 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 கிரிட்டிக்கல் இவால்யூவேஷனுக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸையும் பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இப்போது நீங்கள் ஒன்றை வச்சுக்கிட்டு இதுதான் ரொம்ப எஃபெக்டிவ், மற்றது அவ்வளோது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது.
சிலதை லிரிக் தான் ஒஸ்தி எப்பிக் மோசன்றான், சிலர் எப்பிக் தான் ஒஸ்தி லிரிக் மோசம்னு சொல்லிடுவான். அப்படி இருக்கக்கூடாது. இதுக்கு லிரிக் தான் பொருத்தமாக இருக்கும், சிலதுக்கு எப்பிக் தான் பொருத்தமாக இருக்கும். அப்படி தான் நீங்கள் சொல்லணும். அடுத்தது இந்த நியூ கிரிட்டிக் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்ப்ளீட்டாக த ஸ்டடி ஆஃப் த ஹிஸ்டரி ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசம் இதை அவன் இக்னோர் பண்ணுவான். லிட்டரரி கிரிட்டிசிசத்திற்கு என்று ஒரு வரலாறு இருக்கும், அந்த வரலாறுலாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ நியூ கிரிட்டிக்ஸ் புதுசு இப்படி தான் இருக்கணும்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அதெல்லாம் பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். ஸோ இந்த விஷயத்தில் இவர்கள் தவறு. ஏன்னா ஒன்றுடைய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி என்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடியில் நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஒன்றை இவாலுவேட் பண்ணுறதுக்கு அவர்கள் ஒரு டூல் பயன்படுத்தியிருப்பான். நீங்கள் அதெல்லாம் விட்டுருவீங்க, விட்டுட்டு நீங்கள் ஒரு டூல் வச்சுக்கிட்டு, நீங்கள் டூல்னால் அளவுகோல், நீங்கள் ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு இந்த அளவுகோலின்படி தான் இது கரெக்டு அல்லது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய மூதாதையர்கள் அவங்க ஒவ்வொரு மெத்தடை வச்சுருப்பாங்க, டூல்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த டூல்ஸ் வந்து உங்கள் டூல்ஸை விட கூட பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் வந்து ஒரு அந்த காலத்தில் மணல் கடிகாரம்னு வச்சுருப்பாங்க, அல்லது சூரிய கடிகாரம்னு இருப்போம். ஆனால் இப்போ வந்து நமக்கு எலக்ட்ரானிக் கிளாக்கு, எலக்ட்ரானிக் வாட்ச் இருக்குது. இப்போ நம்ம எலக்ட்ரானிக் கிளாக்கு, எலக்ட்ரானிக் வாட்ச் இருக்குங்கிறதுனால அந்த கிளாக் அந்த வாட்சை கம்ப்ளீட்டாக தூக்கி எறின்னு சொல்ல முடியாது. சில இடங்களுக்கு நீங்கள் அது பயன்படுத்துறோம், அப்படி தான் இருக்க முடியும். இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பழசெல்லாம் இப்போ ஒர்த்லெஸ்ன்னு இவன் சொல்லிவிடுவான். அதனால் அரிஸ்டாட்டலினுடைய லிட்டரி ஃபிலாசபி அண்டு பாய்டிக்ஸ் இதெல்லாம் இன்னும் வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அது நியூ கிரிட்டிக்ஸ் வந்து அவ்வளோவா ஒத்துக்க மாட்டாங்க. அடுத்தது, த நியூ கிரிட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி த சோஷியல் அண்ட் பயோக்ராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த பாய்ட், பாய்ட்டினுடைய பயோக்ராஃபி, அவருடைய சமூக அந்தஸ்து இதை முழுக்க ஒத்துக்க மாட்டான். நான் உங்களுக்கு சொன்னேன் ஏன் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னேன். ஆனால் சில சமயங்களில் அதுவும் முக்கியம். ஏன்னா எனக்கு நான் வந்து ஒரு வாழ்க்கை முறை எனக்கு இருந்திருக்கும், அந்த முறையில் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கும். அதனால் நான் சொல்கிறது, அந்த மெத்தடில் நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து என் பயோக்ராஃபியை விட்டுட்டீங்கன்னு வச்சிங்கன்னா, என் பயோக்ராஃபி தெரிஞ்சால் தான் நான் சின்ன வயசில் என்ன பண்ணேன், நான் எப்படி இப்போ லிட்ரேச்சர் படிக்கிற ஆளாக மாறினேன் அப்படிங்கிற அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சிச்சுனா தான் என்னுடைய ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக அசஸ் பண்ண முடியும். அதனால் முழுக்க ஒருத்தருடைய பயோக்ராஃபி தேவையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பயோக்ராஃபியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேணான்னு சொல்லாமே ஒழிய பயோக்ராஃபியே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த நியூ கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு போய்ட்னுடைய பயோக்ராஃபிக்கல் ஃபேக்டர் தேவையில்லை, அவருடைய சோஷியல் ஃபேக்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக தூக்கி எறிஞ்சிடுவான். அதெல்லாம் வந்து நம்முடைய ஒர்க்கை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ இது ஒரு லிமிட்டேஷன். ஸோ தீஸ் ஆர் த லிமிட்டேஷன்ஸ். இந்த லிமிட்டேஷன்ஸ்லேருந்து தோன்றினவங்க தான் அந்த சிக்காகோ கிரிட்டிக்ஸுங்கிறவங்க. இதுதான் நியூ கிரிட்டிசத்தை பற்றின ஒரு தரம். இந்த நாலேஜ் இருந்தால் நியூ கிரிட்டிசத்தை பற்றி நீங்கள் எங்கேயும் எந்த இடத்துலையும் பிரமாதமாக நம்மளால் பண்ண முடியும். தேங்க்யூ.